அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்னைக்கு வீடியோவில் இந்த அழகிய மினி பேஸ்கட் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா பிளைனாகவும் மேல் பக்கம் கிராஸ் கட்டாகவும் இருக்கும். இந்த சேனலில் நான் தொடர்ந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போட்டுட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான மினி ஸ்டோரேஜ் பேஸ்கட் போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி 12 ஒயர் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5 அடி நீளம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரே கலராக 5 அடி நீளத்தில் 12 ஒயர் நான் வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஸ் மட்டம் போடுறதுக்காக அதே கலர் ஒயர், சுற்று ஒயருக்காக அதே கலர் ஒயர் எடுத்திருக்கேன். மேல் மட்டத்தில் கிராஸ் நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன், ஒரு கட் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேஸ் மட்டம் ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அடி ஒயர் நாம் ஒரு சைடில் விட்டுருணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 அடி ஒயர் விட்டுருணும். விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி மடக்கி நம்ம முதவே வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா 5 அடி ஒயர், அதை சமமாக மடிச்சுக்குங்க. மடித்து இந்த மாதிரி வச்சு வெட்டி விட்டுருக்க ஒயர் இந்த பக்கம் மேல் பக்கம் இருக்கும், ரன்னிங் ஒயர் கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு மடித்து இந்த ஒயரில் பள்ளமாக இருக்கிற பகுதியை மேல் பக்கம் விடுங்க. இதுதான் பேசிக் நட் போடுற முறை. பேசிக் நட் இதுக்கு முன்னாடி போட்டு பழகாத தோழிகள் பேசிக் நட் போடுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள் இது ரெண்டு சமமாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன நீளம் குட்ட வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டு நீங்கள் சமப்படுத்திக்கிங்க. இப்போ பாருங்கள் சமமாக இருக்கு. இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள், இப்படி ஒயரை நான் சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சு 2வது நாட் முதல் நாட் போட்ட மாதிரியே தான் 2வது நாட் இப்படி போட்டுக்குங்க. போட்டு இதே லைனில் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு 12 ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க நம்ம 12வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி 12 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 2, 4, 6, 8, 10, 12 வெட்டியிருந்தோம். 12ம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முத முத விட்டுருந்தோம் இல்லையா 2 அடி ஒயரு, அதை அளவு வச்சு இப்படி மடக்கி அதே மெஷர்மெண்ட்டில் இந்த ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த ஒயர் வந்து 2 அடி தான் வெட்டியிருக்கோம். ஆனால் இந்த சைடில் போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஒயர் இவ்வளோ இருக்கும், இந்த ஒயர் இவ்வளோ இருக்கும். ஏன் அப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சைடில் இந்த பக்கம் 5 லைனும் இந்த பக்கம் 6 லைனும் நம்ம பின்ன போகிறோம். பின்னும்போது இந்த ஒயர் குறைஞ்சிக்கிட்டே போய் சமமாயிரும். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா இதையே மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டுவீங்க, அப்படி வெட்டாதீங்க. அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த பக்கம் 2 அடி மட்டும் வைங்க. இந்த ஒயர் வந்து இப்போ 2.5 அடி இருக்கும். நம்ம சமமாக 5 அடி எடுத்தோம், 2.5 அடி இருக்கும். இந்த 6 அடி வந்து இந்த போகும்போது 5 பின்னல் பின்னும்போது சரியாயிரும். இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி சொல்கிறக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த ஒயரை வந்து இப்படி வச்சு இதே அளவு வச்சு சைடில் போகிற ஒயர் அளவு வச்சு 2வது லைன் ஜாயின் பண்ணுங்கள். 2வது லைன் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதையும் இப்படியே மடித்து வச்சுட்டு மேல் ஒயரை சுற்றி இப்படி கொண்டு வரணும். நாம் வந்து இப்போ பேஸ் மட்டும் 12 லைனும் ஒரே பச்சையில் தான் போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எதுன்னு மறந்து போயிடும் இல்லையா, அதனால் இந்த ஒயரில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒயரில் முடிச்சு போட்டுங்க. இந்த ஒயருக்கு மேல் பக்கத்தில் 5 லைனும் கீழ் பக்கத்தில் 6 லைனும் ஜாயின் பண்ணி மொத்தமாக 12 லைன் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க.
இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டாவது லைன் பின்னி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த சுத்து ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரியே இந்த பக்கம் இன்னும் நாலு லைன் போடுங்க. ஒன்று ரெண்டு, மேலே ஆறு லைன், கீழே ஆறு லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கமும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த லைனுக்கு இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த முடிச்சிருக்கிறதுக்கு மேல் லைனில் அஞ்சு லைனும், கீழே வந்து ஆறு லைனும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சென்டர் லைனில் முடி போட்டு வச்சுருந்தோம். முடி போட்டதுக்கு மேலே ஆறு லைனும், முடி போட்டதுக்கு மேலே அஞ்சு லைனும், முடி போட்டதுக்கு கீழே ஆறு லைனும் பின்னி மொத்தம் பன்னெண்டு லைன் பின்னிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு இந்த முடிச்சு தேவையில்லை. அவுத்து விட்டுருங்க. அவுத்து விட்டுட்டு இப்போ பச்சை ஒயருக்கு இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. பச்சை ஒயரையும் எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஒயராக ப்ளூ கலர் ஒயர் பயன்படுத்த போகிறோம். நான் வந்து க்ரீனுக்கு எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ப்ளூ வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயரும் இந்த ஒயரும் நம்ம அரையடி வித்தியாசமாக வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டும் சமமாக கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதுக்காக தான் நம்ம அந்தளவுக்கு ரெண்டு அடி வச்சுருந்தோம். இப்போது இந்த சைடில் போகிற ஒரு ஒயரை பிடிச்சி அளந்துக்குங்க. அதே அளவுக்கு இந்த ப்ளூ ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இதே அளவுக்கு மடித்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் பின்னுங்க. பார்த்துங்க, இப்போ இந்த பச்சை ஒயர் இருக்குது பாருங்கள், மறுபடியும் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைடில் நம்ம பின்னிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு நீங்கள் ஒயர் விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு இப்போ இந்த ப்ளூ அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறீங்க. இந்த மாதிரி நாலு பின்னல் பின்னிடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்னிட்டு இதே அளவு பக்கத்தில் இருக்க ஒயரை மெஷர்மெண்ட் பண்ணி இந்த ப்ளூ ஒயரை வெட்டிடுங்க. வெட்டிட்டு அடுத்து மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற அஞ்சாவது ஒயர், பச்சை ஒயர் இருக்கு பாருங்கள், அதை பிடிச்சி அதை மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஒயரை விட்டுருங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற பச்சை ஒயர் மெஷர்மெண்ட் வச்சு மறுபடியும் இதை பிடிச்சி இந்த இடத்துல பின்னி ஆரம்பிச்சுட்டு போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்கட் வந்து கொஞ்சம் அகலப்படுத்த போகிறோம். பேஸ் மட்டத்தை விட அகலப்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஒயர் அளவு வச்சு வெட்டி விட்டுருங்க. ப்ளூ ஒயரை இதே மாதிரி நாலு ஒயருக்கு ஒரு முறை ப்ளூ ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த அளவுக்கு வெட்டிடுங்க. இதே மாதிரி சுற்றி வெட்டிட்டு சுற்றி பின்னி எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பச்சை ஒயர் இருக்கு. முதவே நம்ம பின்னி இருக்கிற ஒயரில் அதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு இந்த வரைக்கும் வச்சிடறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்க. இப்போ மறுபடியும் இந்த ஒயரை இதே மெஷர்மெண்ட் வச்சு வெட்டிடுங்க. இந்த மாதிரி சுற்றியும் பின்னனிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லேயும் மூணு ப்ளூ கட்டம் வரும். அந்த மாதிரி பன்னெண்டு கட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நாலு ஒயருக்கு ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் வச்சு வெட்டிட்டோம். நாம் இந்த மாதிரி சுற்றியும் நாலு நாலு பின்னல் போட்டு ரெண்டு பக்கமும் ஒயர் விட்டு சுற்றியும் வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெட்டி விட்டுருக்கோம் இல்லையா ப்ளூ ஒயரு, இந்த ப்ளூ ஒயர் ரெண்டையும் பிடிச்சி இந்த ப்ளூ ஒயரையும் இந்த ப்ளூ ஒயரையும் பிடிச்சி கிராஸ் நாட் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் நாட் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த நடுவில் நம்ம க்ரீன் நாலு விட்டுருந்தோம் இல்லையா, நாலு க்ரீன் விட்டுருந்தோம், இந்த சென்டரில் இருக்க க்ரீனை நாலு க்ரீன் விட்டுட்டு ஒரு ப்ளூ பண்ணியிருந்தோம். அந்த ப்ளூவை வந்து ரெண்டே கிராஸ் நாட் போட்டுக்கிட்டோம். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு க்ரீன் இருக்கும், அதில் சென்டரில் இருக்க ரெண்டு க்ரீனை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு கிராஸ் நாட் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த ஒயர் பாருங்க, இதில் ஒரு கிராஸ் நாட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த க்ரீனோடு சேர்த்து மறுபடியும் ஒரு கிராஸ் நாட் போடுங்க. இப்போ இந்த ப்ளூ நாட்டை பிடிச்சி ஒரு நாட் போடுங்க. இப்போ அடுத்த க்ரீன் இருக்கு பாருங்க, அந்த க்ரீனை வச்சு ஒரு பின்னல் பின்னுங்க. இப்போ இந்த ப்ளூவோட நிறுத்திக்கிங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டு ப்ளூ நாட்டு கிராஸ் ஆகுது பாருங்க, இந்த கிராஸ் நாட்டை பின்னுங்க. இப்போ இந்த ப்ளூ ஒயர் வச்சு இப்படி கொண்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சென்டரில் இந்த ரெண்டு பச்சையும் பிடிச்சி பின்னி ஒரு கிராஸ் நாட் பண்ணணும். அதை வச்சு இதை பின்னிட்டீங்க, இந்த ப்ளூ கலர் நாட்டை இந்த ரெண்டு ப்ளூவையும் பின்னினீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் நாட் கிடைக்கும். இதை வச்சு நம்மளுக்கு பின்னோம்னா இப்படி ஒரு பிரைமிட் சைஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இந்த பச்சை நாட்டு ரெண்டு இருக்கு பாருங்கள், நாலு இருக்கும் பச்சையில், அதில் சென்டரில் இருக்க நாட்டை மட்டும் பிடிச்சி ரெண்டையும் பிடிச்சி பின்னுங்க, கிராஸ் நாட் பின்னுங்க. பின்னிட்டு இந்த ப்ளூ சென்டரில் ரெண்டு ப்ளூ விட்டு பின்னிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளூவை பின்னுங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸ் நாட் கிடைக்கும். இப்போ நாம சென்டரில் பின்ன பச்சை ஒயர் இருக்கு பாருங்க, இந்த பச்சை ஒயர் இப்படி தான் போகும், இதை கிராஸ் பண்ணி போகும். அப்போ இந்த பச்சையும் இந்த பச்சையும் பிடிச்சி ஒரு பின்னல் பின்னுங்க. அதே ஒயரை வச்சு இந்த ப்ளூ வரைக்கும் ஒரு பின்னல் பின்னுங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு சுத்த ஒயர் தேவைப்படாது. இப்போ அடுத்தது இன்னொரு க்ரீன் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அந்த க்ரீனை வச்சு அதே லைனை வளர்த்து கொண்டு போங்க. நல்லா நெருக்கி சந்து விடாமல் பின்னிக்குங்க. இப்போ இந்த ப்ளூவில் இந்த சைடு போகிற ப்ளூ பாருங்க, அதை எடுத்து இங்கே பின்னிக்குங்க. இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ ப்ளூ நாட் கிடைக்கும், ப்ளைன் ப்ளூ ஒயர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றியும் பின்னிங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்கொயர் கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றி முடித்து பின்னிட்டு வாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ப்ளூ பின்னணும், சென்டரில் இருக்க ரெண்டு க்ரீன் பின்னணும், அப்படி அதே மாதிரி பின்னிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லையும் உங்களுக்கு மூணு முக்கோண ஷேப் கிடைக்கும். பின்னி முடிச்சுட்டு 12 முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுற்றியுமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்மளுக்கு 12 குமிழ் மாதிரி கிடச்சிருக்கு, ஒவ்வொரு பக்கம் மூணு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம மேலே வளர்த்து கொண்டு போகணும். இந்த மூணை போடுங்க, அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே வரைக்கும் வளர்த்தி கொண்டு போங்க. இனிமேல் கிராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் பிடிச்சி பண்ண வேண்டியதான். இதில் சுத்த ஒயர் நம்மளுக்கு தேவைப்படாது. முடிச்சு பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கலாம் வாங்க.
எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல நாட் போட்டு கொண்டு போயிட்டே இருந்தேன். இப்போ பாருங்க, இதே மாதிரி வளர்த்து நாம் கொண்டு வந்துட்டோம். இந்த லைனோட காட்டியிருந்தேன், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 ஸ்டெப் நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு அல்லது உங்களுக்கு ஒயர் இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கங்க. இப்போ போட்டுட்டு இந்த ஒயர்களை வந்து இந்த இடத்துல பிரமிடு, இந்த இடத்துல நம்ம முக்கோணம் முக்கோணமாக போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே மடித்து இந்த இடத்துல கோபுரம் மாதிரி வர மாதிரியே மடித்து சொருக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படியே சொருகிறது சிரமமாக இருக்கும், அதனால் நீங்கள் பேஸ்கட்டை அப்படியே திருப்பிக்குங்க, திருப்பி சொருகிருங்க, சொருகிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கோபுரம் மாதிரி இருக்கும், இதை நீங்கள் சொருகிறது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபர்ஸ்ட் லைனில் சொருவிருங்க. இது அப்படி நெட்டாக சொருவிருங்க. இந்த பக்கம் இருக்கிறத இப்படி சொருகிட்டு போயிருங்க. கிராஸ் கட் ஒயர் அப்படிங்கிறனால, கிராஸ் கட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சொருகணும். இந்த மாதிரி முழுசையும் சொருகிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஸ்டோரேஜ் பேஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்டோரேஜ் பெஸ்கட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மினி ஸ்டோரேஜ் பெஸ்கட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடி வச்சிங்கன்னா இதையே பூஜா பெஸ்கட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். சின்ன அளவில் ஒரு தேங்காய் பழம் கொண்டு போகிற மாதிரி, கோயில் கொண்டு போகிற மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.